வணக்கம் நண்பர்களே, நிப்டி மற்றும் பேங்க் நிப்டியில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்ல நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆர்பிஐயோடைய மொரட்டோரியம் பாலிசி வருது. ஸோ அந்த பாலிசி என்னன்னு தெரிய வரைக்கும் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணவேனா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஈவெண்ட் டே அப்படிங்கிறதுனால வாலடைலாக இருக்கும். ஸோ நான் எதை ஈவெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிஐ மொரட்டோரியம் பாலிசி தான் ஈவெண்ட் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் வாலடைலாக தான் இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீக் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லி மார்னிங் டெலகிராமில் என்ன மெசேஜ் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பேசிஸ்க்கு வெனஸ்டே அப்படிங்கிறது வாலடைல் அண்ட் கன்ஃபியூசிங் மார்க்கெட் சொன்னேன். ஸோ நாளைக்கு எதையும் சேர்த்து ஆட் பண்ணுற மாதிரி நாளைக்கு எக்ஸாக்டாக மொரட்டோரியம் பாலிசியும் வந்திருக்கு. ஸோ ரெண்டு வாலட்டிலிட்டியும் நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்குள்ள நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு பெட்டர் சேஃப் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஆர்பிஐடைய பாலிசி அவுட்லுக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இது தெரியாமல் நீங்கள் அந்த அவுட்லுக் வரதுக்கு முன்னாடியே ட்ரேட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் சேஃப் கிடையாது. ஸோ பெட்டர் அவுட்லுக் தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எக்ஸாக்டாக கேப்பப்போ ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம டெலகிராம் சேனல் என்ன சொல்லியிருக்கேன் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நேற்று மதியமே எக்ஸாக்டாக 222K என்ன சொல்லிட்டேன், பை 17,000 கால் ஆப்ஷன் அட் இந்த ப்ரீமியம் பிரைஸ் சொல்லிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது ஓவர்நைட் ட்ரேடுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் அதை க்ளோஸ் பண்ணவே இல்லை. என்ன தான் மார்க்கெட் ஃபர்தராக ஈவன் வந்து ரொம்ப கீழே க்ளோசிங் வச்சாலும் எனக்கு வந்து என்னோடய ட்ரேடில் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் ஓவர் ட்ரேடாக கொண்டு வந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பப்பாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் கேப்பப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ அப்சைட் மூவ் பாசிபிள்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,060 லெவலை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும்னு சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்ஸ் 70-60 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கால் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங்கு கால் ஆப்ஷன் தான் எல்லாம் பை பண்ண சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஆஃப்டர்நூன் நான் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் தென் நான் புட் ஆப்ஷனை ஏன் பை பண்ண சொன்னேன் என்ன ரீசனுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் புட் ஆப்ஷனை பை பண்ண சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள், என்னோட சிக்னல் வர வரைக்கும் எக்ஸிட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் சொல்லலாம், அப்படி இல்லை நிறைய செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற ஜோனும் சொல்லலாம்னு சொன்னேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 230. ஸோ 230க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ 230 இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டிலோட ஓப்பனிங் டைம் அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே விழுந்துருக்குது. ஸோ இதுதான் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற ஜோன். அந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துல போகல, இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நான் ஏன் இந்த ட்ரேட் இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்டர் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்டாக டபுள் டாப் மேக் பண்ணக்குள்ளே என்டர் பண்ணோம். அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டாப்லஸை ப்ரீவியஸ் டே ஐன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் நான் ப்ரீவியஸ் டே ஐயில் என்டர் பண்ண சொல்லலை, என்னோட சிக்னலுக்காக வெயிட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர் சப்போர்ட் இருந்துச்சு, அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டிலையும் லாஸ்ட் சுங்கோட இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு மேலே கேப் பாடாக இருந்துச்சு. ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் இல்லாமல் நிறையவே செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற ஜோன். ஸோ அதனால நான் ட்ரேடை கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல இந்த ட்ரேடை நான் பர்சனல் ட்ரேடாக கேரி ஃபார்வர்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ட்ரேட் நாங்கள் ஓப்பனில் வச்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 17,200 புட் ஆப்ஷன் நாங்கள் இன்னும் ஓப்பன்லேயே வச்சுருக்கிறோம். ஈவன் தோ ப்ராஃபிட்ல இருந்தாலும் நாங்கள் எங்களோட ட்ரேட் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஓப்பனாக வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ட்ரேடிங் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு புல் ட்ராப் தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏர்லி மார்னிங்லேருந்து மேலே மூவ் ஆச்சு. ஸோ இந்த அப்சைட் மூவுக்கு பிக் பிளேயர்ஸோடைய சப்போர்ட் இல்லை. நான் ஏன் பிக் பிளேயர்ஸோடைய சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 20MA ரெஸ்பெக்ட் பண்ணக்குள்ளே பையர்ஸ் அந்த இடத்துல ஆக்டிவாக இல்லை. ஸோ ரெண்டு இடத்துல மட்டும் தான் மார்க்கெட் 20MA ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, பட் ரெண்டு இடத்துலையுமே பையர்ஸ் ஆக்டிவாக இல்லை. ஸோ இது ரீசன் நம்பர் ஒன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணியும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோடைய ஐயை பிரேக் பண்ணாலும் சரி, ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறது தான் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு இங்கேருந்தால் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல சைன். ஏன் நல்ல சைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவங்க இந்த இடத்துல, அதாவது டபுள் டாப் ஃபார்ம் இடத்துலேருந்து கீழே புஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் புஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துட்டு கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணதுனால மார்க்கெட் ரொம்ப தூரம் கீழே போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ட்ரேட் ஒருத்தர் பை பண்ணா இன்னொருத்தர் செல் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாருமே இந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கும்ல, அவங்களால ஈஸியாக செல் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி ட்ரேட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணுறதுக்கு ஆப்போசிட்வா ப்ரொஃபஷனல் அந்த இன்ஸ்டியூஷனல் தான் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க அக்ரெசிவ் செல் பண்ண ஆரம்பிச்சதும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே தான் வரும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டாப்லஸ் என்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் டே ஐயே பிரேக் பண்ணதுக்கப்புறம் லாங் என்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜோனில் யார் யாரெல்லாம் லாங் என்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய ஸ்டாப்லாஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் டே லோக்கியில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே விழுந்துருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாப்லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரெண்டுலேயுமே புல்ட்ராப் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆர்பிஐயோடைய மொரட்டோரியம் பாலிசி. ஸோ அந்த அவுட்லுக் என்னன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டிக்கு எது அவ்வளவு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குதுன்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க். ஸோ நிஃப்டி இன்னைக்கு மூவ் ஆனதில் 25 பாயிண்ட் ஐசிசி பேங்க்லேருந்து வந்திருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து 21 பாயிண்ட் வந்திருக்குது. ஸோ ரெண்டு பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை ஓவராலாகவே ஹோல்ட் பண்ணியிருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சஸ்பீசியஸாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஆர்பிஐயோடைய மோரட்டோரியம் பாலிசி வருது. ஸோ அந்த அவுட்லுக் என்னன்னே தெரியாமல் இந்த ரெண்டு பெரிய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே ஹோல்ட் பண்ணியிருந்ததுன்னா இது கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய அண்ட் தென் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். ஸோ அதனால தான் நாங்கள் கரெக்டான ரெசிடென்ஸ் ஜோனில் புட் ஆப்ஷன் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோடைய அவுட்லுக் தெரியுற வரைக்கும் ஃபர்தராக எந்த ஒரு ட்ரேடும் நாங்களும் பண்ண போகிறது கிடையாது, உங்களே பண்ண போகிறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆர்பிஐயோட அவுட்லுக் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் நான் பேங்க் நிஃப்டியில் வெச்சிங் சிபிஆர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வெஜின் சிபிஆர்னு ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் சிபிஆர் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம வெஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். அந்தன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு மேலேருந்து இந்த வெஜின் சிபிஆர் வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியில் நடந்த மாதிரி. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நேற்று வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு, நேற்றோடைய சிபிஆர் லெவல் மார்க்கெட் டிஸ்டர்ப் பண்ணலை. அந்தன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு சிபிஆர் லெவல்கிட்ட போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி சொன்னார் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த வெர்ஜின் சிபிஆர் மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்தன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பேங்க் நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப் பார்டர் மார்க் பண்ணிங்க. ஸோ அதோடைய கோஆர்டினேட்ஸ் இது. ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் வியூவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க போகுது. அந்தன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாப் லெவல் டு இந்த டாப்பில் ஒரு மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே நிறைய செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 30,647 அண்ட் தென் 36,500 அண்ட் தென் 36,000 சைக்காலஜிக்கல். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே 35,696 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 35,526 அண்ட் தென் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 35,337. ஸோ இந்த மூணு லெவலும் வந்து மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மூணு இடத்துல இருந்தால் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை மார்க்கெட் கீழே வரக்குள்ள இந்த ஜோனில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத பார்த்து தான் ஃபர்தர் டவுன்ஃபால் இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு மார்க்கெட் சிபிஆர் லெவலில் பெனிட்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபர்தரான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து வந்துடுறேன். 17,500 சைக்காலஜிக்கல் லெவல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு லெவல் அண்ட் தென் அதோடய கோஆர்டினேட்ஸ் இங்கே சைடில் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் லெவல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 17,200 அண்ட் தென் 17,000. ஸோ ஃபர்தராக கீழே இன்னும் மார்க்கெட் கீழே விழுணும்னா அதுக்கு இந்த ரெண்டு பையர்ஸ் ஆக்டிவாக இருந்த ஜோனையும் மார்க் பண்ணிங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஆட. ஸோ அதோடய கோஆர்டினேட்ஸ் இது. ஸோ இதையும் நீங்கள் உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிங்க. ஸோ லாங் டேர்ம் வியூவில் இந்த கேப் பார்டரை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகும். ஸோ அண்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி சைடர்ஸில் தான் ட்ரேட் ஆகும். ஸோ நாளைக்கான பிளான் ரொம்ப சிம்பிள் தான். ஆர்பிஐயோடைய பாலிசி அவுட்லுக் என்னென்னு தெரியுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.